இன்றைக்கு மதுரைக்கு மற்ற ஒரு ஒரு அருமையான திட்டத்தை குறிப்பாக 800 ஆண்டுகள் பழமையான நம்ம கோரிப்பாளையம் தர்கா ஹஜ்ரத் காஜா சையத் சுல்தான் அலாவுதீன் ஹஜ்ரத் காஜா சையத் சுல்தான் சம்சுதீன் இவர இரு அவுளியாக்கள் இங்கே குடிகொண்டிருக்கிறார்கள். இந்த குடிகொண்டிருக்கிற இந்த தர்காவை பார்ப்பதற்காக பல நாடு வெளிநாடுகளிலிருந்து இங்கே லட்சக்கணக்கில் மக்கள் வருவார்கள். ஆண்டுகளில் இது பிரசித்தி பெற்ற சந்தனக்கூடு விழா. அன்னைக்கு 100,000 மேற்பட்ட மக்கள் ஜாதி மதம் கடந்து இந்த தர்காவுக்கு வருவது வழக்கமான ஒன்று. மிகவும் இந்த கோரிப்பாளையம் தர்கா என்றாலே இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் சேர்ந்து வழங்கக்கூடிய இந்த தர்கா என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அப்படிப்பட்ட தர்காவுக்கு இன்னைக்கு மாண்புமிகு அம்மாவுடைய அரசு சுற்றுலாத்துறை மூலமாக இங்கே வருகின்ற பக்தர்கள் அந்த பயனாளிகள் தங்கி செல்வதற்கு ஆண்களுக்கு தனி அறை, பெண்களுக்கு தனி அறை என்று இன்றைக்கு கட்டி கொடுப்பதற்கும் கழிவு அங்கே அதே மாதிரி கழிவறைகள் அமைத்து கொடுப்பதற்கும் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு 1,80,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்து இந்த அருமையான திட்டத்தை இன்றைக்கு செய்திருக்கிறார்கள். இதுவரை இந்த நம்முடைய தர்கா வரலாற்றில் இவ்வளவு தொகை எந்த ஒரு அரசும் வழங்கியதாக வரலாறு இல்லை. இந்த அருமையான திட்டத்திற்கு நிதியுதவி வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் துணை நின்ற துணை முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கும் சுற்றுலாத்துறை அமைச்சர் அண்ணன் விளம்பணி நடராஜன் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே மதுரை மக்களின் சார்பாக இந்த நேரத்தில் இந்த தர்கா கமிட்டி சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அரசுக்கு இப்போ இது சுற்றுலாத்துறை ஏறத்தால 800 ஆண்டுகள் பழமையானது. பல வெளிநாட்டிலிருந்து இங்கே வருகிறார்கள். இதற்கென்று இங்கே வந்துட்டு சென்றாலே அவர்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கிறது. நோய் நொடியிலிருந்து அவர்களுக்கு அதிலிருந்து அவங்களுக்கு மீண்டு வருகிறார்கள் என்ற அடிப்படையில் ஒரு நம்பிக்கையோடு வருகிறார். அந்த நம்பிக்கைக்குரியதாக இருக்குது. இப்போ மதுரையில் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையும் இந்த முளப்பாரி வச்சு கொண்டாடுவாங்க. அப்போ இங்கே வந்துட்டு தான் இங்கே வந்துட்டு தல்லாவளம் போய் அப்புறம் வந்து ஆற்றில் கரைப்போது வழக்கமான ஒன்று. காலங்காலமாக இது நடந்து வருகிறது. ஆக இப்படி சுற்றுலாத்தனமிக்கு இந்த இதுக்கு நம்ம இன்றைக்கி வந்து அம்மாவுடைய அரசு கொடுத்துருக்கிறது. மற்றதை பற்றி மற்றதில் அம்மாவுடைய அரசானது உங்களுக்கு தெரியும். பொதுவாக இந்த மத ஒற்றுமைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியது இந்த தர்கா. ரெண்டாவது என்ன, வக்போர்டு வாரிய நிர்வாகத்திற்கு மானியமாக 2 கோடி ரூபாய் கொடுத்துருக்கு. இது வந்து அம்மாவுடைய அரசு ஒவ்வொரு ஆண்டும் அதிகமாக ஒதுக்கீடு பண்ணி கொண்டிருக்கிறது. அதே முலாமாக்களுக்கு வந்து இதுவரை 1,000 ரூபாய் வழங்கப்பட்டதை மாண்பு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் இந்த ஆண்டு இருந்து பார்த்தீங்கன்னா மாதம் 1,500 ரூபாய் வழங்கப்படும் சொன்னார்கள். அதே மாதிரி அம்மாவுடைய அரசை வழிநடத்துகின்ற மாண்பு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு ஹாஜியார்கள் இந்த மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களில் இருக்கிற ஹாஜியார்களுக்கு தொகுப்பு ஊதியமாக 20,000 ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள். இது வரலாற்றில் இல்லாத ஒரு புதிய திட்டம். ஹாஜியாருடைய நீண்ட நாள் கோரிக்கை, இறை நம்பிக்கையோடு பாடுபடுகிற இஸ்லாம கடமையாற்றி கொண்டிருக்கிற அந்த அவர்களுக்கு இந்த திட்டத்தை கொடுத்து மன்மு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனை புரிந்திருக்கிறார். அதே மாதிரி இஸ்லாமிய நாடுகள் கூட இல்லாத அளவுக்கு இன்றைக்கு மன்மு முதலமைச்சர் அவருடைய ஆட்சியில் இன்றைக்கி மன்மு அம்மா கொண்டு வந்த இந்த உங்களுக்கு தெரியும் நோன்பு கஞ்சி திறக்கிறதுக்கு ஏறத்தாழ 3,000 பள்ளிவாசல்களுக்கு மாண்புமிகு அம்மா 4,800 மெட்ரிக் டன் அரிசி ஒதுக்கினார்கள். இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் 5,350 மெட்ரிக் டன் அரிசி இன்றைக்கு ஒதுக்கி கொடுத்துருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும் எங்கேயும் இந்த மாதிரி கிடையாது. அதே மாதிரி மானியம் இன்றைக்கு மெக்கா செல்வதற்கு மானியம் தொகையும்
அதிகமாக ஒதுக்கி கொடுத்து இன்னைக்கு அம்மாவுடைய அரசு இன்னைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. அதாவது என்னன்னா 30 லட்சம் ரூபாய் ஏற்கனவே மானியமாக இருந்தது, அது இப்போ 50 லட்சம் ரூபாய் இந்த நிர்வாக செலவுக்கும், அதே மாதிரி 6 கோடி அளவுக்கு மெக்கா செல்வதற்கு பயனாளிகளுக்கு பயனடைகின்ற வகையில் ஏழை எளிய மக்கள் இஸ்லாமியர்கள் தங்கள் கடமையாற்றுவதற்கு இன்றைக்கு 6 கோடி ரூபாய் இந்த ஆண்டு ஒதுக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்துங்க இந்த ஆட்சியை பற்றி குறை சொல்ல முடியாது, குற்றம் சொல்ல முடியாது. இன்னைக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஒரு சிறப்பு மிக்க சாணக்கியத்தனமிக்க ஒரு முதலமைச்சராக இருப்பதனால் எளிமையாக மக்களோடு பழகிறார், சக அமைச்சர்களோடு கேட்டு புரிந்து கொள்கிறார், திட்டங்களை அறிந்து அது என்னென்ன திட்டங்களை நாம் செயல்படுத்தினால் சிறப்பாக இருக்கணும்னு ஒவ்வொரு துறை ரீதியாக ஆய்வுக்கூட்டம் நடத்தி முதன்மை செயலர் ஒவ்வொரு துறையினுடைய முதன்மை செயலர் எல்லாரையும் அழைத்து வைத்து பேசுகிறார். எனவே திட்டங்கள் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கு. தமிழகத்தில் கடைக்கோடி மக்களுக்கும் கிராமங்களில் ஊடுருவி செல்கிறது இந்த திட்டங்கள். இப்போ திட்டங்கள் நன்றாக செல்லும்போது மக்கள் மத்தியில் இந்த அரசுக்கு பேருக்கு பெயர் கிடைக்கிறது, சிறப்பாக செயல்படுகிறார் முதலமைச்சர் என்ற பெயர் கிடைக்கிறது. எனவே இதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. இந்த இன்னைக்கு சட்ட ஒழுங்கு பாதுகாப்பிலும் சரி, நிர்வாகத்திலும் சரி, பொருளாதார சூழ்நிலையிலும் இன்னைக்கு இந்தியாவிலே முதல் மாநிலமாக தமிழகம் தெரிகிறது. எனவே இந்த அரசை குற்றம் சொல்ல முடியவில்லை, முதலமைச்சரை குற்றம் சொல்ல முடியல. எத்தனை தடவை தான் ஊழல் ஊழல்னு சொல்லும்போது தங்களை பற்றி மக்களுக்கு தெரியும். எனவே என்ற அடிப்படை திமுக இன்றைக்கு விஷம பிரச்சாரம் செய்து ஏதோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிறுபான்மை இன மக்களுக்கு நாங்கள் விரோதியைப் போல அவர்கள் இன்றைக்கு ஒரு போலியான நாடகத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை வெட்ட வெளிச்சமாக இந்த சட்டமன்ற நடந்த இந்த கூட்டத்திலே கூட்டத்தொடரிலே கவர்னர் உரை நடந்த கூட்டத்தில் 4 நாட்களில் அவங்களுடைய அவங்க என்ன நினைத்து வந்தாங்களோ மிகப்பெரிய வெடியை போடுவதாக நினைத்து அங்கே வந்து புஷ்பானம் ஆகி போயிடுச்சு. மாண்பு முதலமைச்சர் மிக அருமையாக சொல்லிவிட்டார், இந்த அரசு நாங்களும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய வழியில் நாங்கள் சிறுபான்மை இன மக்களுக்கு காவலர்களாக இருப்போம். அந்த சிறுபான்மை இன மக்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வரும் பட்சத்தில் முதல் குரல் நாங்கள் தான் கொடுப்போம் என்று நம்முடைய முதலமைச்சர் சொல்லிவிட்டார். எனவே இன்றைக்கு ஏதோ நினைத்து வந்தவர்கள் இன்றைக்கு வருவாயம் என்று கொண்டு இடையிலே வந்து வெளிநடப்பு செய்து தங்களை விரம்பலப்படுத்திக் கொண்டார்கள். அவர்கள் வெளியே புலியை போல இருந்தாலும் சட்டமன்றத்தில் பூனை போல் ஆகிவிட்டார்கள். எனவே இன்னைக்கு உண்மையிலேயே இன்னைக்கு அம்மாவுடைய அரசுடைய நோக்கத்தை தெரிந்து கொண்ட இஸ்லாமியத்தில் பெரியவர்கள் மூத்தவர்கள் உலாமாக்கள் ஹாஜியார்கள் எல்லாம் போய் நேற்றைய தினம் முதலமைச்சரை சந்தித்தார்கள். நம்முடைய உங்களுக்கு தெரியும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நம்ம அன்வர் ராஜாவுடைய தலைமையில் போனாங்க. இன்றைக்கி மாண்பு முதலமைச்சரை சந்திக்கிறார்கள். நேற்று முதலமைச்சருக்கு தொடர்ந்து அவருக்கு வந்து ப்ரோக்ராம் இருந்ததுனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சந்திக்கிறாங்க. இன்றைக்கி நாங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த அதுக்கு வந்து 1 கோடி 80 லட்சம் ரூபா திமுக காலத்திலலாம் கொடுக்கல. நாங்கள் ஒன்றும் இந்த திட்டமெல்லாம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி எந்த திட்டத்தையும் இந்த அரசு ஏதோ ஒரு இஸ்லாமியர்களுக்கு ஒரு சின்னதை கூட துருமை கூட தூக்கி போடாததுதான் திராவிட முன்னேற்ற கழகம். இனியும் அவர்களுடைய அந்த நாடகம் வந்து எடுபடலை என்பதுதான் அந்த நேரத்துக்கு அவர்கள் நினைத்து தான் அப்படி செஞ்சு விட்டாங்க. ஆனால் இந்த வர்ற உள்ளாட்சி வர்ற இன்னும் மீதி இருக்கிற தேர்தலில் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் நிச்சயமாக எங்களுடைய நிலையை அறிந்து எங்களுக்கு ஆதரவு தருவார்கள். என்றைக்கும் நாங்கள் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம். எப்பொழுதும் நாங்கள் அவர்களுடைய நண்பர்களாக உற்ற தோழர்களாக அம்மாவின் பிள்ளைகளாக தலைவருடைய புரட்சி தலைவருடைய பிள்ளைகளாக நாங்கள் இருப்போம். குடியுரிமை சட்டத்தை திரும்ப பெற்றால் இந்த அரசின் மீது இன்னும் மரியாதை உயரும் திருமாவளம் அது ஒரு சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்து அங்கே தான் இவங்க இப்போ இத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தாங்க என்ன செஞ்சுருக்காங்க எதுவுமே செய்யலை. அங்கே விட்டுட்டு இங்கே வந்து தும்ப விட்டுட்டு வாழ பிடித்தவங்க இங்கே இருக்காங்க. ரெண்டாவது இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த 2010 வரும்போது அன்றைக்கு அந்த சட்ட மசோதா கொண்டு வரும்போதே இவர்கள் தடுத்திருந்தார்கள்னால் இந்த மாதிரி பிரச்சனையே எழுந்திருக்காது. எனவே இதை கூட சட்டமன்றத்தில் பேசப்பட்டது. ஆனால் அதற்கு மலுப்பலாகத்தான் அவர்கள் பதில் சொன்னார்களே ஒழிய வேறு எதுவும் சொல்லவில்லை.
என்பதை தெரிவித்தது. அதெல்லாம் துரைமுருகன் வந்து ஏதாவது சொல்லுவாங்க. இப்போ மாண்புமிகு ஆனால் ஓபிஎஸ் துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் கூட தான் எடுத்திருக்காங்க. மத்திய அரசு ஒரு நடவடிக்கை எடுத்தால் எதுக்கு எடுத்தாலும் சொல்லுவேன். இது வந்து திமுகவுடைய நாடகங்க. ஒரு என்னன்னா ஒரு தங்களை எதிர்க்கிறவங்களா எதிர்கட்சியை வந்து பாரதிய ஜனதாவோட இவங்க தான் ஒற்றுமையாக இருந்தாங்க. இவங்க தான் கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் மந்திரி பதவியில் இருந்தவங்க. 7 ஆண்டுகள் மந்திரியாக இருக்கும்போது அவர்கள் ஆகா ஓகோன்னு புகழ்ந்தாங்க. காங்கிரஸை வசைப்பாடுனாங்க. நம்ம அண்ணன் இந்திராவை என்ன சொன்னாங்க? சர்வதிகாரின்றாங்க, முசோலின்றாங்க, என்னன்னா பேசினாங்க, ராட்சசின்றாங்க. இது திராவிட முன்னேற்ற குறித்த கொள்கை. அதே இந்திரா காந்தியை வந்து நம்ம மதுரைக்கு வரும்பொழுது அடித்து மண்டையை உடைத்து அன்னைக்கு அவரை கொலை செய்வதற்கு கூட தயங்காமல் அவருக்கு அந்த அளவுக்கு கலவரம் பண்ணாங்க. அன்னைக்கு இருந்த ஐயா தமிழர்களுடைய தலைவராக இருக்கின்ற நெடுமாறன் அவர்களும் சித்தன் அவர்களும் அன்றைக்கு அன்னை இந்திராவை பாதுகாக்காவிட்டால் அன்றைக்கு அவர் இங்கே இறந்திருப்பார். அந்த அளவுக்கு அவர்கள் அராஜகமான நடந்து கொண்டார்கள். அதுபோன்று அதே திமுக திரும்ப என்னாச்சு 80ல் கூட்டணி வைத்து நேருவின் மகளே வா நிலையான ஆட்சி தா என்று சொன்னவங்க தான் திமுக. இன்றைக்கு இதே பிஜேபியே பாரதிய ஜனதாவோட கூட்டணியில் கடைசி பதவி சுகம் வரை அனுபவித்து விட்டு அன்றைக்கு ஆகா ஓகோன்னு புகழ்ந்து விட்டு அன்றைக்கு அவங்க கொண்டு வந்த எல்லா சட்டங்களுக்கும் முன்னுரிமை கொடுத்து விட்டு இன்றைக்கு அவர்களை இன்றைக்கு வசைப்பாடுவது திமுகவுடைய கொள்கை. இது எப்பொழுதுமே தங்கள் யாரை ஆதரிக்கிறாங்களோ அவங்களுக்கு புகழ் பாடுவது, தாங்கள் யாரை எதிர்க்கிறோமோ அவங்களை வசைப்பாடுவது, மத துஷ்பரம் பேசுவது, இதெல்லாம் திமுகவுடைய வழக்கம். அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு அளவு ஜாதி மதம் எதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வது கிடையாது. இந்த ஜாதியாலும் மதத்தாலும் நாங்கள் எல்லோருமே நாங்கள் ஒன்று. தமிழர்களுடைய இந்த தமிழகம் என்பது தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், டாக்டர் கலைஞர், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய வழியில் இருக்கிற பூமி இந்த பூமி. இங்கே வந்து மத உணர்வை தூண்டிவிட்டு அதை குளிர் காயலாம் என்று நினைக்கிற திமுகவுக்கு மக்களே சரியான பாடம் போட்டுவார்கள் என்பதை தெரிவிச்சு. நாங்கள் எங்களுடைய பணியை சிறப்பாக செஞ்சுருக்கோம். இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவுக்கு பணிகள் இன்றைக்கி மாண்பு முதல் அண்ணன் நம்முடைய புறநகர் மாவட்ட கலை செயலாளர், இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்கள், அன்பிற்கினிய சரவணன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன், இங்கே இருக்கிற மற்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், மாண்பு வருவாய்த்துறை அமைச்சர், நான் எல்லோரும் சேர்ந்து மதுரையினுடைய இந்த காலத்தில் நிறைய வளர்ச்சி திட்டங்கள் கொடுக்க வேண்டும். மதுரை அரசியல் தலைநகரம், தமிழகத்துடைய தலைநகரமாக சென்னை இருந்தாலும் அரசியல் தலைநகரம் மதுரை தான். எனவே இது வரலாற்று சிறப்புமிக்க இந்த மதுரை மாநகருக்கு மிக சிறப்பான திட்டங்களை தர வேண்டிய அடிப்படையில் தான் 50 ஆண்டுகளுக்கு குடிநீர் பிரச்சனையே இல்லாத அளவுக்கு இன்றைக்கு 1054 கோடி ரூபாய் திட்டத்தில் நம்ம குளோயர் கேம்ப்லேருந்து இரும்பு பைப்பு மூலமாக தண்ணி கொண்டு வந்து அணைப்பட்டி அருகாமையிலே சுத்திகரிக்கப்பட்டு அங்கிருந்து திரும்ப இரும்பு பைப்பு மூலமாக கொண்டு வந்து இங்கே உயர்மட்ட தொட்டிகள் கட்டி ஏறத்தாழ 80 தொட்டிகள் உயர்மட்ட தொட்டிகள் கட்டி 100 வார்டுகளுக்கும் தங்கு தடையின்றி குடிநீர் கொடுப்பதற்கு திட்டம் வகுக்கப்பட்டு 2 கட்டங்கள் இன்றைக்கு மூன்று கட்டமாக செயல்படுகிறது. 2 கட்டங்கள் இன்றைக்கு 1 கட்டம் நிறைவேறி விட்டது. 1 கட்டம் இன்றைக்கு அதிவிரைவில் டெண்டர் வர இருக்கிறது. இன்னொரு கட்டம் இங்கே தொட்டி கட்டுவது, அந்த பைப்பு போடுவது, இது ஒரு பக்கம். இன்னொன்று வரலாற்று நம்ம மாண்பு அம்மாவுடைய சிறப்பான திட்டங்கள் மூலமாக அம்மாவுக்கு கேட்டுப்பெற்ற 11 சீர்மிகு நகரங்கள் ஸ்மார்ட் சிட்டியை வந்து அம்மா அவர்கள் தான் கேட்டுப்பெற்றார்கள். அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டு இன்றைக்கி மதுரையில் பார்த்தீங்கன்னா 1000 கோடி ரூபாயில் திட்டங்கள் நடைபெற்று கொண்டது. நம்ம வைகை ஆற்றில் நீங்கள் பாருங்கள், வரலாறு காண அளவுக்கு வெள்ளம் போச்சு. ஏறத்தால் 60-70 நாள் தண்ணி போயிருக்கு. இதுவரை வரலாற்றில் எப்பவும் கிடையாது. புரட்சித் தலைவர் காலத்தில் ஒரு காலத்தில் வந்தது, புரட்சித் தலைவர் அம்மா காலத்தில் வந்து இப்போ தான் தண்ணி இவ்வளோ நாள் போயிருக்கு. 2 தடுப்பணை கட்டப்பட்டு இன்றைக்கி நிலத்தடி நீர் பூரம் கூடியிருக்கு. அதே மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சுற்றி இன்றைக்கி மல்டி காம்ப்ளெக்ஸ், பெரியார் பகுதியில் பெரிய கார் பார்க்கிங், அது மல்டி காம்ப்ளெக்ஸ் கட்டப்பட்டிருக்கு. ஆக இதெல்லாம் பல 100 கோடி ரூபாய் சட்டத்தில் இந்த பணிகள்லாம் நடக்கிறது. இப்படி வளர்ச்சி பணிகளாக நம்ம ஆற்றை சுற்றி பார்த்தீங்கன்னா 2 பக்கம் கரையில் இன்றைக்கி பூங்காக்கள் அமைக்கப்பட்டு வர்ற கழிவு நீர்கள் ரீச்சுழற்சி பண்ணி அதை பூங்காக்களாக அமைத்து 5 கிலோமீட்டர் அளவுக்கு நடக்கிறது நடைபாதை. வெள்ளோட்டம் அமைக்கிற மாதிரி எல்லாரும் அதில் நடந்து போகலாம். அந்த மாதிரி ஒரு அருமையான திட்டத்தை கொண்டு வந்து
ஒரு சொட்டு கழிவு நீர் கூட வயலை கலக்காத அளவுக்கு அந்த திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஆனால் நம்முடைய வடக்கு சட்டமன்ற உறுப்பினருடைய முயற்சினால நம்ம உங்களுக்கு அப்போலோ அருகாமையில் ஒரு உயர்மட்ட பாலம் வர இருக்கிறது, குருவிக்காரன் சாலையில் ஒரு உயர்மட்ட பாலம் வருகிறது, அதுவும் அதுவரையிலே டெண்டர் விடப்பட இருக்கிறது. அதே மாதிரி நம்ம கோரிப்பாளையம் அருகே இப்போ டெண்டர் இந்த இதில் விட்டுருவாங்க, இப்போ இது இருந்ததுனால இதாகிடுச்சு, கோரிப்பாளையம் அருகே உயர்மட்ட பாலம். ஆக இப்படி மாதிரி வளர்ச்சிப் பணிகளை நாங்கள் கவனம் செலுத்தியிருக்கிறோம். அது மக்களுக்கான தூய்மையான நகராக மதுரை ஆக்குவதில் இன்றைக்கி சிறப்பாக நடவடிக்கை எடுத்திருக்கோம். மதுரை மீனாட்சி அம்மன் தொடர்ந்து இந்தியாவிலே சிறந்த கோயில் நகரமாக தூய்மையான கோயிலுக்காக இன்றைக்கி தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைக்கி அந்த அளவுக்கு பராமரிப்பு பணிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. எனவே எங்களுக்கு மக்கள் ஆதரவு தருவார்கள், மதுரை மக்களுக்கு நன்றாக செய்வாக நன்றாக யோசனை பண்ணி அதன் மதுரை மக்கள் நல்ல தீர்ப்பு தருவார்கள் என்றதை தெரிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக எங்கள் தலைமை கட்சிகள் யாரும் எங்களை குற்றம் சொல்கிற அளவுக்கு நாங்கள் எங்கள் தொண்டர்கள் எங்களை காட்டிலும் எங்களுக்கு வந்திருக்க உயிர் தோழர்களுக்கு தான் நாங்கள் எங்களுடைய தோழர்களுக்கு தான் நாங்கள் உயிரை கொடுத்துப்போம். எங்களுடைய கட்சி வேட்பாளரை காட்டிலும் எங்களுடைய தோழர்களுக்கு எங்களுடைய தலைமை கட்சி வேட்பாளர்களுக்கு தான் நாங்கள் உயிரை கொடுத்து பாடுபடும் என்பது அந்த கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு தெரியும், அந்த கட்சியினுடைய தலைவர்களுக்கு தெரியும். இது காலங்காலமாக எங்களுடைய கூட்டணி அப்படி தான் நாங்கள் இருந்திருக்கிறோம். எனவே அது தவறான தகவல். எனவே அதை பற்றியெல்லாம் இது விமர்சனம் பண்ணுவதற்கு இல்லை. Thank you.